விசால் நடிகர் சங்க தலைவரை அவர் சொல்லக்கூடாத சொல்லது. நீ ஊர்கா மாபி சொல்லது, டெல்லி நாய பதறாய. தனிப்பட்ட முறையிலே நீங்க எல்லாத்தையும் கேட்டுருக்கீங்க, ஏன் சிரிக்கிறீங்க? அப்போ அம்மானி சினிமா, நான் 87 மெம்பர்ஷிப்பு, சின்ன பையனாகவே வந்து எடுக்கிறேன். ப்ரொடியூஸ் கவுன்சில் மெம்பர் ஆகி நான் எவ்வளோ ஏற்கனவே எடுத்து 5 படத்தை வெளியிட முடியாமல் இருக்கேன். அதை மீறி என் இடத்தை விற்று, என் சொத்தை விற்று நான் படையெடுத்தா இப்படி நீ வந்து மத்திய அரசியல் நீ எதையும் பேசாத. ஊர்கா மாமி ஆள்ற நாட்டில் ஊர்கா இல்லையான்னு சொல்லுவேன் தண்ணி அடிச்சுட்டு. நீ ஊர்கா மாமி சொல்லாத, வேறு என்னன்னு சொல்கிறது? மாமி மாமா சொல்லக்கூடாது, மாமி மாமான்னு சொல்லக்கூடாதா? அது சொல்லணும். ஊர்கா ஆன்ட்டின்னு சொல்லாமான்னு கேட்டோம். இல்லை சார், அது அப்படி சொல்லவே கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன இது? அதாவது சார், ஒரு சுதந்திரம் இருக்குது, நீங்கள் தான் இதுக்கு வழி சொல்லணும். நான் இந்த சாதாரணமானவன்லாம் கிடையாது. என்ன அவங்க கிள்ளுக்கறையாக நினச்சிட்ருக்காங்க. நான் சும்மா நெளிகிற புழு கிடையாது, மிதிச்சா செத்து போகிறதுக்கு. இவங்க ஒரு ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறாங்க. இப்படியே நிறைய கட்சி தந்தாங்க, அதெல்லாம் சாரி நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்னும். அப்புறம் என்னப்பா சொன்னாங்க? சரி, எடுக்க முடியாத சூழலில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? பாக்யராஜிலிருந்து வருவார். நீங்க டெல்லிக்காரங்க இருக்கிறது இல்லாமீங்க, இல்லாங்க இருக்கீங்க. இன்னொரு வசனம் வருது, டெல்லி நாய பதறான். அடிமைத்தனத்தின் வெளிப்பாடுகள் பிடிச்சு வச்சவங்க, அவ்வளவுதான். நம்ம எல்லாம் எந்திரிக்க கூடாது, இந்த சமூகம் இப்படித்தான் இருக்கணும். டெல்லின்னு பேரே சொல்லாதங்கிறாங்கன்னா அப்புறம் என்ன சென்சார்? திரைப்படமா காரணம் நீங்க தான் சொல்லணும். மன்சூர்வாதிகள், நான் வந்து முதல் முறையாக ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன். அதை தமிழ்நாடு அரசு ஒரு முதலமைச்சரே கோர்ட்டுக்கு வர்றாரு, சொல்கிறாரு, மதவிலக்கு கொடுக்க வைக்கிறாரு. ஒரு கதாநாயகன் ஜெயிலில் இருந்துக்கிட்டு வெளிவர மாட்டேம்பாங்க, ஏன்னா அவ்வளவு ஒரு இதாக போகுது கதை. நீங்கள் மாநில அரசு என்ன வேணாலும் பண்ணிக்க, டெல்லின்னு சொல்லாத, இவிஎம் மிஷின் சொல்லாத, ஜங்லி ரம்மி சொல்லாத, அதானி அம்பானி சொல்லாத. அதானி அம்பானி என்ன என்ன உங்க சுதந்திரத்துக்கு போராடி நாட்டை அப்படியே நாட்டுக்காக உங்கள் குடும்பம் அழிஞ்சிச்சா? அதானி குடும்பமும் அம்பானி குடும்பமும் சுதந்திரத்துக்காக போராடி 1000 பேர் அவங்க குடும்பம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக செத்து போச்சா? ஜாலியன் வாலா பார்க்கல செத்தது எல்லாம் அவங்களா? கேட்குறேன். 2,00,000 கோடி தள்ளுபடி பண்ணுறாங்க. அதானி அம்பானிக்காக ஒவ்வொரு தடவை ஃப்ளைட் ஏறி போகிறாரு. பிரைம் மினிஸ்டர் எதுக்கு போகிறாருன்னா அவருக்கு கான்ட்ராக்ட் போடத்தான் போகிறாரு. எல்லா வீடியோலையும் வருது, யூடியூப்பில் வருது. நாங்கள் சினிமாவை எடுக்கக்கூடாதா? எப்படி எதை எதை படம் எடுக்கிறவன் எதை எதை பார்க்குறது, எதை எதை பண்ணுறது? நீங்கள் தான் சொல்லணும்ப்பா. நான் ஒரு வெளிப்புற படப்பிடிப்புக்காக போக வேண்டிய சூழ்நிலை, அதனால தான் உடனே அதை வச்சுட்டேன். நீங்கள் அதுக்கு தீர்வு சொல்லுங்கள், என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். நிறைய சங்கங்கள் இருக்குது, தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கம் இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது, சரிங்களா? நீங்கள் அவங்க மூலியமாக கூட கொஞ்சம் அப்ரோச் பண்ணலாம்ல சார். நீங்கள் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் எல்லாத்துலேயும் கேட்டுருக்கீங்க, ஏன் சிரிக்கிறீங்க? அது செயல்படாத சங்கமாக இருக்கிறீங்களா? தெரியல. சங்கங்களே விடுதலை பத்தமாக தான் செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நாயநகர் செயல் சங்கமாக இருக்கீங்களா? தெரியாது. என்ன கேட்டார் சகோதரர்? சங்கங்கள், சங்கங்கள், சங்கங்கள் மூலமாக தீர்வு. பாத்திரங்கள் ஒரு சங்கம் இருக்குது, பிச்சை எடுப்போர் சங்கம் இருக்குது, மதுப்பிரியர்கள் சங்கம் கூட இருக்குது. நீங்கள் சொல்கிற சங்கம் எங்கே இருக்குன்னு தெரியல சார். போகலை சார், அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? சங்கம் என்ன சார் பண்ணும்? அதுக்கு தலைவர் இருப்பார், துணைத் தலைவர் இருப்பார். இப்ப
பொருளாளர் இருப்பார். நீங்கள் மெஞ்சி கேட்டால் நாங்களும் அவங்கள படையெடுக்க சொன்னோம்பாங்க. நீங்கள் சென்சார் கொடுக்குற மாதிரி அமைதியாக அப்படியே பொருள் ஒழுங்காக உருண்டைன்னு படையெடுங்கன்னு சொல்லுவாங்க. கண்டன்ட்டு தமிழ்நாட்டில் மது ஆறாக ஓடுதுங்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. நீ அதானி அம்பானியை பற்றி எப்படி சொல்லலாம்? பொண்ணு விட்ட சித்தப்பா பையன் மாதிரி சண்டைக்கு வரணும் சார். மற்ற பாட்டெல்லாம் டைலாக் எல்லாம் வருது சார், மற்றலாம் இல்லாட்டும் சார். லியோவில் வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் கூட எடுக்கக்கூடிய சீன்லாம் இருக்குது, இவ்வளோ பெரிய காட்சிகள். நாங்களாம் உண்மையிலே உங்கள் ஃபேனு, கேளுங்க கேளுங்க வாங்க. நடுவில் சின்னதாக ஒரு சீனில் வந்து ஒரு பேஜ் டைலாக் கூட இல்லை, பத்து நம்ம ஓவர் ஆக்கிட்டாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுலேயும் வந்து சரக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேண்டான்னு சொல்லக்கூடிய சரக்கு திரும்பவும் அடைய படத்தில் இருக்குது. சகோதரர் கேட்குறார், லியோவில் குடியார் நாம தம் அடிக்கிறவனும் நடிச்சிருக்கிய இது, இது என் படம் சரக்குக்கு எதிரானது சரிங்களா? லியோ கண்டென்ட் வேறு சரிங்களா? அதில் படம் ஃபுல்லாக தண்ணி அடிக்கிற மாதிரிலாம் இருக்குது, கண்டென்ட் வேறு. அதனால் நான் வந்து ஒரு சமூக சீர்திருத்த கருத்தோடு நாங்கள் இவர் டைரக்டர் இந்த கதை எடுத்திருக்கோம். தடை எல்லாமே சொல்லிட்டேன், அதானி அம்பானி சொல்லக்கூடாதுங்கிறாங்க. நான் சொன்னேன், அப்போ அம்மா நீ அப்பா நீ அப்படி போட்டுமான்னு. அதுவும் அதே மாதிரி தான் சார் இருக்குங்கிறாங்க. ஊர்கா மாமி நாலு நாட்டில்ண்ணா ஊ மாமின்னு சொல்லாதேங்கிறாங்க. அம்மா என்னான்னு சொல்கிறது, நீங்கள் தான் சொல்லணும். நான் படம் எடுப்பேன், தொடர்ந்து எடுப்பேன். இந்த பிஸ்கோத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் சரிங்களா? பார்க்கலாம், நீ நானா பார்த்துடலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். எவனாவது எத்தனை கோடிக்கணக்காக சம்பாரித்து சொத்தை வித்து எடுக்கிறவன் வேணும் பணம் போட்டு ஏதோ நம்ம கருத்தை சொல்கிறோம், ஒரு நடிக்கிறோம், ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்தோம், அந்த ஆத்ம திருப்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு 10 மாதம் 11 மாதமாக முடிச்சிருக்கோம், சென்சார் வாங்கலான்னா இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, நீங்கள் பணம் போட்டிருந்தால் ஒரு கருத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? அதை செய்யுங்க. தவறு, விசால் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விசால் நடிகர் சங்க தலைவராக அவர் சொல்லக்கூடாத சொல்லது, ஏதோ அவர் பட்ட அனுபவத்தில் சொல்கிறாரு. அப்படி 100 கோடியை வச்சுக்கிட்டு அவர் விசாலை வச்சுட்டு தான் படம் எடுக்கணுமா? நடிகர் சங்கத்திலேயே லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? புரியுதுங்களா? All right.